இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி சுருள் போலி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற மூணே பொருள் வச்சு இந்த சுருள் போலியை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்வீட்டை அதிகபட்சம் 20 நிமிஷம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெளியில் லேசான முறுமுறுப்போட சாஃப்டாகவும் உள்ள ஸ்வீட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் 5, ஒரு சிட்டிகை உப்பு. முதல்ல 100 கிராம் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல 100 கிராம் சர்க்கரையையும் 5 ஏலக்காயையும் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை பவுடரையும் சர்க்கரை பவுடரையும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரிச்சாக வேணும்னு நினைக்கிறவங்க இதோடவே முந்திரியையும் பாதாமையும் நைஸாக பொடி பண்ணி இதில் கலந்துக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கிலோ மைதாவை சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த 1/2 கிலோ மைதாவுக்கு 12-15 சுருள் போலி வரும். இதை பூரி மாவு போல சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து பால் போல செஞ்சு மைதாவில் புரட்டி எடுத்துக்கோங்க. மைதாவில் புரட்டி எடுத்த இந்த மாவை எந்த அளவு மெலிசாக தேய்ச்சிக்க முடியுமோ அந்த அளவு மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயில் விடும்போது பூரி உப்பி வரக்கூடாது. எல்லா அப்பளத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிங்க. இந்த அளவுக்கு அப்பளத்தை மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடு ஆனதும் அப்பளத்தை எண்ணெயில் விட்டு 2 செகண்டில் திருப்பி போட்டு உடனே எடுத்துடுங்க. எண்ணெயும் அதிகமான சூடாக இருக்கக்கூடாது, அப்பளமும் பூரி போல் உப்பிடக்கூடாது. அப்பளத்தை மொறுமொறுன்னு எடுத்துட்டிங்கன்னா சுருட்ட வராது, உடஞ்சி போயிடும். எண்ணெயிலிருந்து அப்பளத்தை எடுத்த உடனே ஒரு பிளேட்டில் வச்சு 1/2 ஸ்பூன் பவுடரை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி சூடாக இருக்கும்போதே இதை சுருட்டி எடுத்து வச்சுருங்க. இது போலவே எல்லா அப்பளத்தையும் சுருட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுருங்க. கார்னிஷிங்க்கு மேலே செர்ரி பழத்தை வச்சு கலர் தேங்காய் பூ தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த சுருள் போலியை நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா 7-10 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். பண்டிகை காலங்களில் நம்ம குலோப் ஜாமுன் செய்வோம், அதை விட ஈஸியாக இந்த சுருள் போலியை செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாக இருக்கும், ரிச் லுக்காகவும் இருக்கும். இந்த சுருள் போலி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.